அங்கிள், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அங்கிள்? என்னது? கேரளாவிலே ஒரு அழகான பிள்ளைய பார்த்து உங்களுக்கு ரேவதிக்கு எப்படி மானங்கட்டத்தனமா நான் செட் பண்ணி விட்டனோ அதே மாதிரி எனக்கு நீங்க அப்படி செட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த போக்குண்டு மூக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயே எக்ஸ்ட்ரா ரெண்டு சிமெண்ட் மூட தூக்காது நான் பொழப்பு நடத்திடுவேன் அங்கிள். நல்லா இல்லையா? இல்லடா, லவ்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்கிறதுக்கு ஒரு தனி அது என்னது ஒரு பக்குவம் வேணும் அங்கிள். மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், என்ன அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, நீங்க தான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு பின்னாடியே கட்டிக்கிட்டு திரியறீங்க, அதுவும் மானங்கட்ட தனமா, சரிங்களா? Why that smile? போடா லூசு. நேத்து ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன என்ன யோசிக்கிறான்? எல்லாத்தையும் நடத்திட்டானோ. என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? இது போதுண்டா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அவ பால் சோம்பு எடுத்துக்கிட்டு நடந்து வந்தா. சரி, நான் கட்டில்ல காலை நீட்டிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். வந்து அந்த பால் சோம்ப பக்கத்துல வச்சவ படார்னு என் கால விழுந்துட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏண்டா நீ காதலண்டா? இத கேளு, சும்மா பக்கத்துல படுத்துக்க ரேவதி அப்படின்னு. நீங்க மெத்தையில படுங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்டா. அப்ப உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு. அவ்வளவு ஒண்ணு சொன்னான், ஆனா நான் தான் வேணான்ட்டேன். சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள், அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்க குட்டி பிறந்திருப்பேன். நாளைக்கே இடத்த கண்டுபிடிச்சு அந்த மீசக்கார கேங் வர்றப்ப இந்த சிங்கக்குட்டி இங்க இருந்து லாங்ல ஒரு யூரின் அவங்க மூஞ்சில பாஸ் பண்ணாண்டா டோட்டல் ஃபேமிலி ஹாப்பி அங்கிள். ஆமா.